வணக்கம், வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் இன்னைக்கு முட்டை கோசை வச்சு மஞ்சூரியன் செஞ்சு காமிக்க போகிறேன். கேபேஜ் மஞ்சூரியன். முட்டை கோசை இப்படி சின்ன துருவலில் நல்லா துருவி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நாலஞ்சு பூண்டு பல் எடுத்து இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் மிளகாய் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொடமிளகாய், கேப்சிகம் எடுத்திருக்கேன், கார்ன்ஃப்ளோர், மைதா, சோயா சாஸ் எடுத்திருக்கேன். சோயா சாஸ் டார்க் சோயா சாஸ் எடுத்திருக்கேன், லைட் சோயா சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி சாஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த துருவி வச்ச கேபேஜில் வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம், மைதா ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், கார்ன்ஃப்ளோர் ஒரு ரெண்டு ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கணும். கொத்தமல்லி இலை இல்லைன்னா வெங்காயத்தால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட கொத்தமல்லி இலை தான் இருக்குங்கிறதுனால கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அந்த முட்டைக்கோஸ் துருவில் உள்ள தண்ணியே சரியாக போகும். ஒருவேளை நமக்கு தண்ணியாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு கார்ன்ஃப்ளோர்லாம் போட்டு கலந்து வச்சிட்டோம். மைதா மாவோட அளவு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சில நேரம் துருவுனதுனால நீர்க்கம் இருக்கும். இப்படி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மைதா மாவு, உருண்டை பிடிக்கிற அளவு வர்ற வரைக்கும் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அடுப்பில் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம எண்ணெயில் போட்ட மஞ்சூரியன் பால்ஸ் இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்துருச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். மீதி உள்ள பால்ஸையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். மஞ்சூரியன் பால்ஸ் மொத்தமும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இன்னும் இதுக்குள்ளே சாஸ் ரெடி பண்ணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் நம்ம ஏற்கனவே மஞ்சூரியன் ஃப்ரை பண்ண ஆயிலிருந்தே ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் முதல்ல பூண்டு சேர்த்துக்கணும். பொடிசா கட் பண்ணி வச்ச மிளகாய், ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நான் இன்றைக்கி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், க்யூப்ஸாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். Thank you.
வெட்டி வச்ச கொடை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம். வெங்காயம் கொடமிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சாஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கோம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ தண்ணி கலந்து சாஸ் வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த சாஸை கொஞ்சம் திக் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சாஸோட கலந்துடலாம். சீக்கிரமாக திக் ஆயிரும். தீயோட அளவை தேவையான இடங்களில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நடுவில் ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிட்டு, ஏன்னா சாஸ்லேயும் உப்பு இருக்கும், உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாஸ் நல்லா கொதித்து திக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரித்து வச்ச இந்த மஞ்சூரியன் பால்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துடலாம். மஞ்சூரியன் பால் சாஸில் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றலாம். இப்போ இதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அருமையாக வந்திருக்கு. இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன். முட்டைக்கோஸ் வச்சு பண்ண மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. கேபேஜ் மஞ்சூரியன் ரெடி. இதை நான் சொன்ன அளவுகளை எல்லோரும் செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மஞ்சூரியன் பால்ஸை பொரிக்கும்போது மட்டும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு போகிறீங்க, அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.